என்ன காரணத்தினாலேயோ அஜித்தை வச்சோம் அவர் எடுக்கிறதுக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அஜித் அன்னைக்கு அடுத்தவரை மதிக்கணும் அதுதான் இங்கே நம்ம சொல்ல வர்றது என்னன்னா கடந்த பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கா நிற்கிற சில இயக்குனர்கள் தான் ஆயிருக்கு

ஆக்சுவலாக நான் கடவுள் வந்து அஜித்துக்கு ஒரு அட்வான்ஸை கொடுக்குறாங்க ஆனால் என்ன காரணத்தினாலேயோ அஜித்தை வச்சு அவர் எடுக்கிறதுக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அஜித் அன்றைக்கி பிஸியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அன்றைக்கி பல லட்சங்கள் சம்பளம் வாங்குற ஒரு நடிகராக அன்னைக்கு இருந்தார் அவரு பாலாவுக்காக வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாரு தலைமுடி தாடி கீடிலாம் வளர்த்துக்கிட்டு உடம்பை இழைச்சி வேற ஒரு அஜித்தாக வந்து நிற்கிறாரு ஆனாலும் அந்த ஷூட்டிங்கை அவங்க நடத்தவே இல்லை அப்படியே இருக்கு தள்ளி தள்ளி ஓகே அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க திடீர்னு ஆரியாவை உள்ளே கொண்டு வராங்க இதில் அஜித்துக்கே பெரிய ஷாக்கு அப்போது என்னுடைய அட்வான்ஸை திருப்பி கொடுங்க அப்படின்னு பாலா கேட்கும்போது இவர் வந்து சரி ஓகே கொடுத்துட்றேன் வட்டியோட கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாரு நான் எதுக்கு வட்டி கொடுக்கணும் நீங்கள் என்கிட்ட ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்க படம் எடுக்காமல் போனதுக்கு நான் காரணம் கிடையாது நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எடுக்கலைன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாங்க ஓகே ஓகே அதனால் நான் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை நான் கொடுத்துட்றேங்கிறாரு இப்போ இந்த பேச்சுவார்த்தை போகுது பாம்குரோ ஹோட்டலில் தான் அந்த சந்திப்பு ஆனந்தாயல் சுரேஷ்னு ஒரு பெரிய திரைப்பட தயாரிப்பாளர் அவர் அவர் தயாரிப்பாளர் தேனப்பன் மதுரை அன்பு செழியன் பாலா அஜித் அஞ்சு தான் உட்காந்து இங்கே பேசுகிறாங்க அந்த சந்திப்பில் வார்த்தைகள் பயங்கரமாக தடிக்குது ஒரு கட்டத்தில் அஜித் என்ன பண்ணுறாரு அவர் உட்காந்த சேரை எட்டி உதைச்சிட்டு உங்கள் பணத்தை கொடுத்துட்றாங்கன்னு போயிடுறாரு போயிட்டு வட்டியோடு கொடுத்துட்டார் ஸோ அதுதான் வந்து அன்றைக்கி நடந்துச்சு நாள் வெளியில் வந்து அஜித்தை பாலா அடிச்சுட்டார்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து அவர் எடுத்து துப்பாக்கி எடுத்து மேலே வச்சார் துப்பாக்கி கண்டு பயப்படுறவர் அன்பு செடியன் தான் அஜித்தும் பெரிய நடிகர் பாலாவும் பெரிய இயக்குனர் அன்பு செழியனும் பெரிய தயாரிப்பாளர் ஆனந்தாயல் சுரேஷுங்கிற இண்டஸ்ட்ரியே மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஸோ இவ்வளோ பேரையும் வச்சுட்டு துப்பாக்கி தூக்கி மேலே வைக்க முடியும் அது அதெல்லாம் சும்மா பல பேர் கதையை விட்டுக்கிட்டுருக்காங்க ஸோ இப்படி தான் சம்பவங்கள் அன்னைக்கு நடந்த சம்பவம் அதுதான் அதுக்கப்புறம் வந்து பாலா முகத்தில் அஜித்து விழிக்கவே இல்லை இன்னைக்கு அஜித்து எங்கேயோ போயிட்டார் இன்றைக்கெல்லாம் பாலா வந்து உருண்டு 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 போய் நீலாங்கரைகள் இன்னும் காதச்சிட்டு கொடுங்கன்னா கூட அஜித்து கொடுக்க மாட்டார் ஸோ அவ்வளோ பெரிய உயரத்துக்கு அவர் போயிட்டார் அதனால் சினிமாவில் வந்து யாரையும் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது அன்னைக்கு நான் பெரிய டைரக்டரு நான் சொல்றது நீ கேட்கணும் வேணும்னா ஒன்னு வச்சுப்பேன் வேணாம்னா எட்டி உதப்பங்கிறது சினிமாவில் கிடையவே கிடையாது சினிமாங்கிறது வேற அது நேசிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மதிக்கணும் அதுதான் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா சினிமாவில் வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜம் சகஜம் தோல்வி அடைந்தவர்கள் நாளைக்கே விஸ்வரூப வெற்றி கொடுக்கறதெல்லாம் நடந்துடும் அப்போ இவன் இவன் யார் யாருலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே கூடாது யாரும் யாரையும் அதை சொல்ல வரேன் ஓகே சார் சார் இப்போது இவருடைய அஜித் அவர்களுடைய செகண்ட் லுக் போஸ்டர் வந்துருக்கு எதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு கன் எடுக்கிறாரு அதை லாக் பண்ணுறாரு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு இந்த போஸ்டரை பற்றி உங்களோட கருத்து என்ன ரசிகர்கள் கொண்டாடுறாங்களே அந்த பைய தூக்கிட்டு வர்ற போஸ்டருக்கு தான் அவங்க வந்து என்னென்னா என்ன இப்படி ஒரு போஸ்டரை வெளியிட்டீங்க அதில் ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் வந்து அதை ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த போஸ்டருக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஓகே ஆமாம் சரி இது எதை நோக்கி இருக்கும் சார் இந்த கதையோட களம் வந்து எதை நோக்கி இல்லை அது நமக்கு பெருசாக தெரியலங்க எதை எதை பற்றிய கதைன்னு நமக்கு பெருசாக தெரியல சார் இப்போ இது வந்து இந்த ஜேர்னல் அதாவது இந்த ஜேர்னல் வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இதை நம்பி நீ இந்த படத்துக்கு போகலாம் நீ ரசிகராக போவேண்டாம் பணம் வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும் அந்த டைரக்டர் மேலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஓகே ஏன்னா ஏற்கனவே வந்து அருண் விஜய் மார்க்கெட்டே டவுன் ஆகிருந்தப்போ அவரை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய நடிகராக மாத்தினவரே திருமணி தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டருக்கு அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏன்னா ஏற்கனவே விஜய்யே அவருடைய கதையை கேட்டு ரெண்டு கதை விஜய்க்கு அவர் சொல்லியிருக்காரு ஓகே ரெண்டில் எதை வேணாலும் நான் பண்ணுறேன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கார் ஆனால் அன்னைக்கு வந்து அவர் உதயநிதியை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போது சார் இது மாதிரி என்ன விஜய் சார் கூப்பிட்றாரு நான் அந்த படத்தை முடிச்சு ஓட்டணுமான்னு கேட்கும்போது உதயநிதி விடலை ஓகே என் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க ஸோ அதனால் அந்த வாய்ப்பு அவருக்கு போச்சு ஐயையோ விஜய் வாய்ப்பை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு வெயிட் பண்ணும்போது கரெக்டாக அஜித்தை கூப்பிட்டு படம் கொடுக்குறாரு அஜித்தை விட லைக்காக கூப்பிட்டு படம் கொடுக்குறாங்க அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கதை ரெடி பண்ணுறாரு நிறைய டிஸ்கஷன் அஜித்தோட டிஸ்கஷன் அப்படி இப்படின்னு பண்ணி ஃபைனலாக வந்து இந்த கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல படமாக தான் இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில படங்கள் எல்லாமே நம்ம எப்படியும் பெரிய பட்ஜெட் படம் வந்ததுன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் கண்டிப்பாக வந்து எப்படி நம்ம படம் போகாது அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இப்போது இன்னொரு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அதையும் ஒருத்தர் தைரியமாக வந்து செஞ்சுருக்காரு டீன்ஸ் பண்ண வேற அது பார்த்திபன் சார் தான் அது டைரக்ட் பண்ணியிருக்காரு எழுதி இயக்கி ஏதோ நிறைய ஒரு சின்ன சின்ன பட்டாளங்கள்லாம் வச்சு பண்ணியிருக்காரு இந்த படத்தோடைய பார்வை உங்கள் பார்வையில எப்படி இருக்கு இல்லை எப்பவுமே அவர் புதுமை பித்தன் இல்லை அவர் வந்து அவருடைய படங்கள் நம்ம எதிர்பார்க்காம வேற ஒரு மாதிரியா இருக்கும் எப்பவுமே இதை தான் அவர் பண்ணியிருப்பாரு நம்ம நினைச்சிட்டு உள்ள போனவருக்கு அவர் வேற ஒன்று பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி வந்து ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் டைலாக் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவர் ஒரு வித்தியாசமான ஒரு இயக்குனர் கடந்த பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக நிற்கிற சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க பல பேர் ஃபெயிலியர் ஆகி அப்படியே ஃபேட் அவுட் ஆகி போயிட்டாங்க ஆனால் நீங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷமா ஒருத்தர் வந்து அந்த ஸ்டாண்டர்டோடைய அப்படியே வர்றது இப்போ இருக்கிற அந்த இளைஞர்களோட போராடி சண்டை போட்டு நானும் இருக்கண்டான்னு காமிச்சுட்டே இருக்காருல்ல அதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்களே இவரும் சுந்தர்சிம் தான் நான் அப்படி பாக்குறேன் ஏன்னா சுந்தர்சியும் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி படம் பண்ணுவார் பார்த்து போனோம் இன்னைக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் பண்ணுவார் அதனால ரெண்டு பேருமே கொஞ்சம் அசகாய சூரர்கள் அவர் அதே மாதிரி சில வார்த்தைகள்லாம் அடுக்கு மொழியிலேயே எப்பவும் பேசுவார் இல்லையா சில நேரங்களில் அந்த இதில் வார்த்தை ஒரு முக்கியமான ஒரு அவர் கவித்துவமாவே சொல்லிக்கலாமே எப்போ அதாவது இந்திய மதிப்பில் தான் அவர் டிக்கெட் நான் அவரே வந்து விளம்பரமே பண்ணிட்டாருக்கு வரிட்டார் அவர் எஸ் சார் அவரு தெளிவான ஒரு பேச்சை பாருங்க எனக்கு வந்து அதாவது இந்திய மதிப்பில் நூறு ரூபாய் மதிப்பு இதுக்கு மேலே எதுவும் கிடையாது எனக்கு வந்து இது தான் ஆனால் என்னை நம்பி வர்றவங்க அதாவது ஏழ்மையில் இருக்கவங்க கூட என் படத்தை பார்க்கணும் இதுதான் என்னுடைய நாட்டமே அப்படின்றத முடிச்சுட்டு ஸோ அதுதான் அந்த அந்த வார்த்தை லாவகங்கள்லாம் அவருக்கே உறுதியான விஷயம் சார் இன்னொன்று ஒரு பெரிய விஷயத்தை அவர் முன்னுதாரணமாக பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன் என்னென்னா இன்றைக்கி வந்து தியேட்டருக்கு கூட்டம் ஏன் வராமல் போனதுங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு முக்கியமான விடை என்னென்னா நான் வந்து அஜித் படத்துக்கும் விஜய் படத்துக்கும் இரநூறுவா கொடுக்குறேன் முந்நூறுரூவா கொடுக்குறேன் அதே இரநூறுவா முந்நூறுரூவாயை ஒரு அறிமுக ஹீரோ படத்துக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி ரசிகனுக்கு நிச்சயமாக இருக்கும் நிச்சயம் நான் அவன் அஜித் விஜய் பார்க்கறதுக்கு நான் அவ்வளோ கொடுப்பேன் தனுஷ் சிம்புவை பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடுப்பேன் சிவகார்த்திகன் விஜய் சதுர பார்க்க அவ்வளோ கொடுப்பேன் ஏன் ஒரு சாதாரண பேர் தெரியாத ஒருத்தருக்கு அவ்வளோ கொடுக்கணும் நான் போகல அப்படின்னு இருந்துடுறேன் அப்போது இங்கே நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை ஒன்று போயிட்டே இருக்குது பெரிய நடிகர்கள் படத்துக்கு நீங்கள் பெரிய ரேட்டு வச்சு இங்கே தியேட்டர் டிக்கெட் ரேட்டு சின்ன நடிகர்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி குறைங்க ஒரு அறுபது ரூபா வைங்க எழுபது ரூபா வைங்க நூறுரூவா வைங்க இதுக்கும் கூட்டம் வரும்போது அதுக்கும் கூட்டம் வரும்போது இன்னொன்று சில ஐடியாக்கள்லாம் இங்கே தொடர்ந்து பேசப்பட்டுட்டு வருது என்னென்னா மண்டே டு ஃப்ரைடே மண்டே டு வியாழக்கிழமை வரைக்கும் நீங்கள் டிக்கெட்டு பாதி ரேட்டு வைங்க சரி அப்போ தியேட்டரில் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் வெள்ளி சனி ஞாயிறு நீங்கள் ரேட்டு அதிகப்படுத்திங்க அப்போ அன்னைக்கு விடுமுறை தானே வர்றவங்க ஒரு கூட்டம் வரும் இப்போ தியேட்டர் வந்து டோட்டலாகவே எங்கேயா இருக்கும் நீங்கள் இந்த அஞ்சு நாலு நாள் வந்து அப்படியே ஈ அடிச்சு அப்படியே நிற்கிது இல்லை ஆளே வராமல் அந்த சூழ்நிலை மாறிடும் இதை கொஞ்சம் பண்ணுங்களான்னுலாம் பேசுறாங்க பட் எதுவுமே நடைமுறைக்கு வரமாட்டாங்க இது அதை முறையாக அவர் உருவாக்கி இருக்கிறார் இப்போ நூறுரூவா என் படத்துக்கு போது முந்நூறுபா கொடுத்து போவோன்னா நூறுரூவா படுத்து நூறு தான் வருவா ஏதோ ஒன்று அடிக்கிற வைகளுக்கு ஏசிலேயே கரெக்ட் படம் நல்லா இருந்தா இன்னொரு தடவை வரப்போ குடும்பத்தோட வரப்போறான் அவ்வளவு தானே அந்த ஒரு பெரிய விஷயத்த பார்த்தி முன்னெடுத்திருக்கிறார் நிச்சயமா எல்லாம் பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் இல்ல பொதுவா வந்து யோகி பாபு என்னவா நடிச்சாலும் இந்த மண்டையில இருக்கிற கொண்டையை மறக்க மாட்டாரு சுந்தர் சிங்கி எப்படி ஒரு அரண்மனை சீரீஸ் அது மாதிரி சந்தானத்துக்கு டிடி ரிட்டர்ன்